Hello students, today we'll see the fourth part of unit 2 geography. So far we have completed the active agents, that is water, wind, glaciers, etc. So the active agents that creates the landforms by erosion and deposition. So we have completed the groundwater and river. Now we'll start with the glacier, that is erosional landforms of glacier. So இது வரைக்கும் நம்ம கிரேடேஷனால உருவாகிற நிலத்தோற்றங்கள், அதாவது ஒரு நிலத்தை வந்து லெவலிங் பண்ணணும், லெவலிங் பண்ணுறது தான் கிரேடேஷன். அதுக்கு வந்து நேச்சுரல் ஏஜென்ட்ஸ் என்னலானா விண்ட், ஏர், கிளேஷியர், அதெல்லாம் நம்ம வந்து அதோட நேச்சுரல் ஏஜென்ட்ஸ்னு பார்த்தோம். அந்த நேச்சுரல் ஏஜென்ட்ஸ்னால அது வந்து அரித்தல்னாலையும் படிய வைத்தல்னாலையும் உருவாகிற நிலத்தோற்றங்களை இது வரைக்கும் பார்த்தோம். கிரவுண்ட் வாட்டரும் ரிவரும் இது வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம கிளேஷியர், அதாவது பனியாறுகள்னால உருவாகிற நிலத்தோற்றங்கள், அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். கிளேஷியர்ஸ் ஆர் பவர்ஃபுல் எரோஷிவ் ஏஜென்ட்ஸ். சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆர் சர்க், எரிட்ஸ், மேட்டர்ஹார்ன், யூ ஷேப்ட் வேலி, ஹேங்கிங் வேலி, jorts, etc. Most of these glacial features are predominantly seen in countries like Switzerland, Norway, etc. இந்த பனியாறுகளோட அரித்தல் நிகழ்வுனால என்னென்ன மாதிரியான நிலத்தோற்றம் உருவாகும்னா சர்க், எரேட், மேட்டர்ஹார்ன், யூ ஷேப்ட் வேலி, ஹேங்கிங் வேலி, ஜாட்ஸ், இந்த மாதிரியான நிலத்தோற்றங்கள்லாம் உருவாகுது. இதெல்லாம் எந்த நாட்டில் பார்க்க முடியும்னா சுவிட்சர்லாந்து, நார்வே, அங்கெல்லாம் இதை பார்க்கலாம். சர்க், the glacier erodes the steep side walls of the mountain and forms a bowl shaped armchair like depression. It is termed as cirque. Cirque na idu or malai nu vechikalam. Indha malaiyoda side, steep side wall appadina senguthana side nu artham, vertical side. Indha side vandu glacier nala indha vandu paniyar irukla, paniyar pogumbodhu indha edatha appadiye vandu arichirudhu. அரித்து அது ஒரு பவுல் மாதிரி, ஒரு ஆம்சேர் மாதிரி ஒரு ஷேப் ஃபார்ம் ஆயிடுது. அதை தான் நம்ம வந்து சர்க்னு சொல்கிறோம். ஒரு மலையோட செங்குத்து பகுதியில் பனியாறுகள் போகும்போது அது ஒரு பவுல் மாதிரி ஒரு அரித்தல் நிகழ்ந்துருது. அதை நம்ம ஆம்சேர் மாதிரியான தோற்றத்தில் அது இருக்கிறனால அதை நம்ம சர்க்னு சொல்கிறோம். திஸ் இஸ் சர்க். ஏரேட், ஏரேட்ஸ் ஆர் நேரோ ரிட்ஜஸ் ஃபார்ம்ட் வென் டூ சர்க் வால்ஸ் ஜாயின் டுகெதர் பேக் டு பேக் and forms narrow knife-like ridges. ஏரேட் அப்படின்றது என்னென்னா சர்க்னா என்ன நம்ம பார்த்துட்டோம், ரெண்டு ஆம்சேர் மாதிரி இருக்கும்னு சொன்னோம். இப்போ ரெண்டு சர்க் இருக்கு இல்லையா, அப்போ ரெண்டு ஆம்சேர் மாதிரியான இது வந்து ஜாயிண்ட் ஆகுறதுனால ஒரு நீளமாக ஒரு குறுகிய பாலம் மாதிரி ஒன்று உருவாகுதான். இப்போ இதுதான் ஒரு மலை, இது ஒரு மலைனா இதில் ரெண்டு ஆம்சேர் மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கா தான் சர்க். அது ரெண்டும் பேக் டு பேக், அதாவது பேக் டு பேக் இப்படி ஜாயிண்ட் ஆச்சுன்னா அதில் வந்து ஒரு குறுகிய ஒரு நீண்ட பாலம் மாதிரி ஒன்று உருவாகுது. அதுதான் நம்ம ஏரேட் அப்படின்னு சொல்கிறோம். பாலம்னா மலைகளோட கூர்மையான முனை மாதிரி, கத்தி மாதிரி நீண்ட ஒரு தோற்றம் கிடைக்குது, அதை ஏரேட்னு சொல்கிறோம். திஸ் இஸ் ஏரேட். பிரமிடல் பீக், தி பிரமிடல் பீக் ஃபார்ம்ட் வென் த்ரீ ஆர் மோர் சர்க்ஸ் மீட் டுகெதர், ஃபார் எக்ஸாம்பிள் மேட்டர்ஹார்ன்ஸ். பிரமிடல் பீக்னா என்னென்னா டூ ஆர் மோர் சர்க்ஸ் வந்து ஜாயின் பண்ணும்போது கிடைக்கிற ஒரு உருவம் தான் பிரமிடல் பீக். அதாவது நார்மலாக ஒரு மவுண்டெயின்னா அது இப்படி இருக்கும், ஆனால் ஒரு ரெண்டு மூணு சர்க் ஜாயின் பண்ணும்போது கிடைக்கிற மலை இப்படி இருக்கும். இப்போ இது ஒரு சர்க், இது ஒரு சர்க், இது ஒரு சர்க், இந்த மூணும் ஜாயிண்டானா ஒரு மலை மாதிரி ஒரு தோற்றம் உருவாகுது, அதை பிரமிடல் பீக்னு சொல்கிறோம். திஸ் இஸ் பிரமிடல் பீக். யூ ஷேப் வேலி, வென் த கிளேஷியர் மூவ்ஸ் டவுன் அலாங் எ ரிவர் வேலி, த வேலி ஃபர்தர் கெட்ஸ் எரோடட் deep and wide to form a U-shaped valley. U-shaped valley. இப்போ இங்கே வந்து ரெண்டு மலை இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இதில் வந்து ஏற்கனவே ஒரு ஆற்று பள்ளத்தாக்கு, அதாவது ரிவர் வேலி ஏற்கனவே ஒரு ஆற்று பள்ளத்தாக்கு இருக்குது. அந்த வழியாக பனியாறு வரும்போது ஏற்கனவே இருக்கிற பள்ளத்தாக்கை இன்னும் கொஞ்சம் ஆழமாக்கி அகலப்படுத்தும். அந்த அகலப்படுத்தின தோற்றம் வந்து யூ மாதிரி இருக்குது, அதை நம்ம U-shaped valleyன்னு சொல்கிறோம். திஸ் இஸ் U-shaped valley. So in between these two mountains, already one valley is there and it is called as main valley. So another one valley is created by the tributary glacier. So this valley will hang over the main valley. So this is known as hanging valley.
So the valley which is created by the tributary glacier hangs over the main valley is known as Hanging Valley. Hanging Valley. So Hanging Valley na enna na ipo idhula rendu malai irukkunu vechikalam. Idhula yerkanave main valley onnu irukku adhaadu mudhanmai pallathaakku onnu yerkanave irukku. துணை ஆறுகள் துணை பனியாறுகள் இருக்கு இல்லையா ட்ரிபியூட்ரி கிளேஷியர்னால் துணை பனியாறுகள்னு அர்த்தம் இந்த துணை பனியாறுகள்னால அது பக்கத்திலே இன்னொரு ஒரு பள்ளத்தாக்கும் ஒன்று கிரியேட் ஆயிருது அப்போ அந்த பள்ளத்தாக்கு மெயின் வேலி மேலே தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதை தான் தொங்கு பள்ளத்தாக்கு ஹேங்கிங் வேலின்னு சொல்கிறோம் திஸ் இஸ் ஹேங்கிங் வேலி தி நெக்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் ஃபியார்ட்ஸ் ஃபியார்ட்ஸ் ஆர் கிளேஷியல் வேலிஸ் தட் ஆர் பார்ட்லி சப்மர்ஜ்ட் இன் த சி இது வந்து எஃப்ஜேஓஆர்டின்னு கொடுத்துருப்பாங்க ஆனால் இதை ஃபியார்ட் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அதாவது இதில் என்னென்னா பனியாற்று பள்ளத்தாக்கு இருக்குல்ல அந்த பள்ளத்தாக்கு வந்து கடலோட கலக்கிறது தான் ஃபியார்ட்னு சொல்கிறோம் கிளேஷியல் வேலினா பனியாற்று பள்ளத்தாக்கு ஸோ அதோட ஒரு பகுதி கடலோட கலக்கிறத ஃபியார்ட் அப்படின்னு சொல்கிறோம் அந்த நிலத்தோற்றத்துக்கு பேர் ஃபியார்ட் திஸ் இஸ் ஃபியார்ட்ஸ் டெபோசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் கிளேஷியர் ஆஃப்டர் கெட்டிங் எரோடட் Fragments of rocks and boulders along with dirt form glacial debris. Glacial debris gets deposited in the low-lying areas and form depositional features like moraines, drumlins, eskers, schemes and outwash plains. இப்போ நம்ம இதுவரைக்கும் பனியாறுகள்னால அரித்தல்னால உருவாகிற நிலத்தோற்றங்களை பற்றி பார்த்தோம் இப்போது படிய வைத்தல்னால உருவாகிற நிலத்தோற்றங்களை பற்றி பார்க்கலாம் கிளேஷியல் டெப்ரிஸ் கிளேஷியல் டெப்ரிஸ்னால் என்ன பனியாற்று படிவுகள் அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்து அது அரித்தல் நிகழும்போது அதில் அடிச்சுட்டு வர்ற பொருட்கள்லாம் அது என்னென்ன மாதிரியான பொருட்கள் இருக்கும் ராக்ஸ் ஆஃப் கிரா ராக்ஸ் அண்ட் பவுல்டர்ஸ் பவுல்டர்ஸ்னால் வந்து சின்ன சின்ன நுண் கற்கள் அதுக்கப்புறம் சரளைகள் சின்ன சின்ன மண் துகள்கள் இது எல்லாமே சேர்ந்தது தான் கிளேஷியல் டெப்ரிஸ் பனியாற்று படிவுகள் அந்த இதிலிருந்து அரித்தலிருந்து வர்ற படிவுகள் எல்லாத்தையும் நம்ம பனியாற்று படிவுகள்னு சொல்கிறோம் இந்த பனியாற்று படிவுகள் எல்லாமே ஒரு இடத்துல படிய வைக்கப்படுது என்ன மாதிரியான இடத்துலனா லோ லையிங் ஏரியாஸ் அந்த இடத்துல படிய வைக்கப்பட்டு ஒரு நிலத்தோற்றம் உருவாகுது இல்லையா அதை தான் நம்ம வந்து மொரைன்ஸ் ட்ரம்லின்ஸ் எஸ்கர்ஸ் கேம்ஸ் அவுட் வாஷ் பிளேன் அப்படின்னு சொல்கிறோம் Moraine, landforms formed by the glacial deposits of valley or continental glaciers are termed as moraines. They are of various shapes and sizes like ground, terminal and lateral moraines etc. Moraines na enna na idha moraines ipdi dhaan irukum paniyaarugalnal padiye veikkapadra porulgal adha dhaan moraines nu solrom paniyaarugalnal படிய வைக்கப்பட்ட பொருட்கள்னால ஒரு நிலத்தோற்றம் உருவாகும் இல்லையா அதை மொரைன்ஸ்னு சொல்கிறோம் அதில் நிறைய ஷேப்பெல்லாம் இருக்கும் அதில் நிறைய டைப்ஸும் இருக்கும் அது என்னன்னு சொல்கிறோம்னா கிரவுண்ட் டெர்மினல் அண்ட் லேட்ரல் மொரைன்ஸ் அந்த மொரைன்ஸுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது திஸ் இஸ் மொரைன்ஸ் ட்ரம்லின் பேஸ்கெட் ஆஃப் எக் டோபோகிராஃபி ட்ரம்லின்ஸ் ஆர் டெபாசிட்ஸ் ஆஃப் கிளேஷியல் மொரைன்ஸ் தட் ரிசம்பிள் ஜியண்ட் இன்வெர்டட் டீஸ்பூன்ஸ் ஹாஃப் கட் எக்ஸ் இப்போ நம்ம ட்ரம்லின்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம் ட்ரம்லின்ஸ்னால் இந்த கிளேஷியல் மொரைன்ஸ் இருக்குல்ல அது எல்லாம் ஒரு இடத்துல டெபாசிட் ஆகி அந்த தோற்றத்தை பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு இன்வெர்டட் டீஸ்பூன் இல்லைனா ஒரு ஹாஃப் கட் எக்ஸ் ஒரு எக்கை வந்து பாதியாக கட் பண்ணால் எப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இல்லைனா ஒரு டீஸ்பூனை இது பண்ணி வச்சா எப்படி இருக்கும் அதுவும் இப்படி தான் இருக்கும் ஸோ அந்த கிளேஷியல் மொரைன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல டெபாசிட் ஆகி அதை பார்க்குறதுக்கு இன்வெர்டட் ஸ்பூன் மாதிரியோ இல்லை ஹாஃப் கட் எக் மாதிரியோ இருக்குது அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம ட்ரம்லின் அப்படின்னு சொல்கிறோம் This is drumlin. Esker. Long narrow ridges composed of boulders, gravel and sand deposited by streams of melting water which run parallel to a glacier are called eskers. இப்போ இதை நம்ம வந்து ஒரு பனியாறு அப்படின்னு வச்சுக்கலாம் கிளேஷியர் சரியா இப்போ இந்த பனியாறு வந்து உருகி ஓடும்போது வென் இட்ஸ் மெல்ட்டிங் அது வந்து உருகி ஓடும்போது அதில் நிறைய படிவுகளை அரித்து வரும்ல அது என்ன மாதிரியான படிவுகள் சின்ன நுண்கற்கள் மண் துகள்கள் சொல்லியிருக்கோம் இல்லையா இது எல்லாமே வந்து அதில் அடித்து வரப்பட்டு அது எல்லாம் இந்த ஒரு நீளமான ஒரு ரிச் மாதிரி ஃபார்ம் ஆயிரும் சரியா அது வந்து அந்த ஃபார்ம் ஆகுனது பனியாற்றுக்கு இணையாகவே ஃபார்ம் ஆயிருக்கும் விச் ரன் பேரலல் டு அ கிளேஷியர் கிளேஷியருக்கு பேரலாகவே அது ஃபார்ம் ஆயிருக்கும் அதை தான் நம்ம எஸ்கர்னு சொல்கிறோம் பனியாறு உருகும்போது அதில் உள்ள படிவுகள்
படிவுகள்னால் நுண்கற்கள் மண் துகள்கள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல நீளமாக லாங் நேரோ ஒரு குறுகிய ரிட்ஜ் மாதிரி படிய வைக்கப்படுது, அதை நம்ம எஸ்கர்னு சொல்கிறோம். திஸ் இஸ் எஸ்கர்ஸ். அவுட்வாஷ் பிளெயின். அண்ட் அவுட்வாஷ் பிளெயின் கன்சிஸ்ட் ஆஃப் கிளேஷியல் செடிமெண்ட்ஸ் டெபாசிட்டட் பை த மெல்டிங் ஐஸ் அட் த டெர்மினஸ் ஆஃப் அ கிளேஷியர். இட் அப்பியர்ஸ் ஆஸ் அன் எக்ஸ்டென்சிவ் அக்யூமுலேஷன் ஆஃப் சேண்ட் கிராவல் அண்ட் சில்ட். பனியாறுகள் உருகிறதுனால, கிளேஷியர் மெல்டிங் ஐஸ், பனியாறுகள்லேருந்து ஐஸ் உருகும் இல்லையா, அது உருகிறதுனால அது கடத்திட்டு வரப்பட்ட பொருட்கள் இருக்குல்ல, அந்த எரோஷன்னால் கடத்திட்டு வரப்பட்ட பொருட்கள் எல்லாம் ஒரு இடத்துல படிய வைக்கப்படுது, அதை தான் நம்ம அவுட் வாஷ் பிளெயின் அப்படின்னு சொல்கிறோம். அந்த படிய வைத்தல் இருக்குல்ல, அதில் என்னென்ன மாதிரியான பொருட்கள் இருக்கும், அக்யூமுலேஷன் ஆஃப் சேண்ட் கிராவல் அண்ட் சில்ட். அக்யூமுலேஷன்னா என்னென்னு சொல்லியிருக்கோம், ஏதோ ஒரு குறிப்பிட்ட பொருள் மொத்தமாக கலெக்டிவாக ஒரே இடத்துல குவிஞ்சிருக்கிறத நம்ம அக்யூமுலேஷன் சொல்லியிருக்கோம். இப்போ அக்யூமுலேஷன் ஆஃப் சேண்ட் அப்படின்னா மண் பூரா குவிஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அக்யூமுலேஷன் ஆஃப் கிராவல்னால் நுண்கற்களோட மொத்த குவிப்பு. ஸோ இதை தான் நம்ம அவுட் வாஷ் பிளெயின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் அவுட் வாஷ் பிளெயின். So we have learned the landforms which is created by the glacier in the erosional and depositional way. Now we'll see the wind. So wind. When air blows horizontally at or near the earth's surface is called wind. The erosional, transportation and depositional action of wind is predominant in arid regions. This is called as aeolian process. So we know what is wind, right? So when the air blows horizontally on the earth's surface is called wind. காற்று. காற்றுனா நம்மளுக்கு என்னென்னு தெரியும், பூமியோட மேற்பரப்பில் ஏர்த் சர்ஃபேஸில் கிடைமட்டமாக, ஹரிசாண்டல்னால் கிடைமட்டமாக வீசக்கூடியதை நம்ம காற்றுன்னு சொல்கிறோம். இந்த காற்று வந்து என்ன மாதிரியான நிகழ்வுகள், என்ன மாதிரியான செயல்பாடுகளை செய்துன்னா, அரித்தல், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துதல், படிய வைத்தல், இந்த மாதிரியான செயல்பாடை செய்து. இந்த செயல்பாடெல்லாம் எங்கே வந்து மேக்சிமமாக நடக்கும் அப்படின்னா, அரிட் ரீஜியன்ஸ்னால் டெசர்ட், வறண்ட இடங்களில் மேக்சிமம் நடக்கும். இந்த ப்ராசஸ் தான் நம்ம யூலியன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். Erosional landforms of wind. Some of the erosional landforms of wind are mushroom rocks, inselbergs and yardangs. இந்த காற்றோட அரித்தல்னால நிகழ்ற நிலத்தோற்றங்களுக்கு நம்ம என்ன பேர் சொல்றோம்னா, மஷ்ரூம் ராக், இன்செல்பர்க், யார்டாங். மஷ்ரூம் ராக். Rocks are made up of hard and soft layers. When a rock's bottom is soft, the sand-laden winds blow against it and it wear it down. By the constant wearing down action of the wind, the bottom gets eroded away to form a mushroom-like structure. This is called a mushroom or pedestal rock. Such rocks are found near Jodhpur in Rajasthan. முதல்ல நம்ம மஷ்ரூம் ராக்னா என்னன்னு பார்ப்போம். மஷ்ரூம் ராக்னா இப்போ வந்து நார்மலாகவே பாறைகள்ங்கிறது மெல்லிய லேயர்கள்னாலையும் ஹார்ட் லேயர்னாலையும் கடின பாறைகளும் மென்மையான பாறைகளும் ஆனது தான் ஒரு பாறை அப்படின்னு சொல்லணும். இப்போ அந்த பாறையில் கீழ்ப்பகுதி வந்து சாஃப்ட் லேயர்னாலையும், அதாவது மென்மையான பாறைகள்னாலையும், மேல் பகுதி வந்து கடின பாறைகள் ஹார்ட் லேயர்னாலையும் உருவானதுன்னு வச்சுக்கலாம். கீழே வந்து சாஃப்ட் இருக்குது, மேலே ஹார்ட் இருக்குது. அப்போது காற்று வந்து வேகமாக அடிக்கும்போது அந்த சாஃப்ட் லேயர் என்னாகும், காற்றில் வந்து பட்டுப்பட்டு அது அரித்தல் ஆயிரும் அப்படி இல்லையா. அப்போது சாஃப்ட் லேயர் ஃபுல்லாகவே வந்து எரோட் ஆயிரும், மேலே இருக்கிறது ஹார்ட் லேயரில் அப்போ அது அப்படியே இருக்கும். தொடர்ச்சி அப்படி காற்று அடிக்கும்போது அந்த கீழ் லேயர் ஃபுல்லாக எரோட் ஆகி அந்த ஸ்ட்ரக்சரை பார்க்க ஒரு மஷ்ரூம் மாதிரி இருக்குது, அதை தான் நம்ம மஷ்ரூம் ராக்னு சொல்கிறோம். அப்போ காற்று அடித்தலில் சாஃப்ட் லேயர், கீழே இருக்க சாஃப்ட் லேயர் எரோட் ஆகி மேலே இருக்கிற ஹார்ட் லேயர் அப்படியே இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தா மஷ்ரூம் மாதிரி இருக்குது, அதை நம்ம மஷ்ரூம் ராக்னு சொல்கிறோம். திஸ் இஸ் மஷ்ரூம் ராக். இன்செல்பர்க். இன்செல்பர்க் இஸ் அ ஜெர்மன் டேர்ம் விச் மீன்ஸ் அன் ஐலேண்ட் மவுண்டெயின். சர்டைன் ஹார்ட் ராக்ஸ் லைக் இக்னியஸ் ராக்ஸ் ஆர் மோர் ரெசிஸ்டன்ட் டு விண்ட் ஆக்ஷன். Such isolated residual hills rising abruptly from their surroundings are termed as inselbergs. For example, Uluru or Ayers Rock, Australia. இன்செல்பர்க். இன்செல்பர்க்னா என்னென்னா, இன்செல்பர்க்ன்ற வார்த்தை வந்து ஒரு ஜெர்மன் டேம். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஐலேண்ட் மவுண்டெயின் அப்படின்னு அர்த்தம். ஐலேண்ட்னா என்ன, தீவு, அதாவது தனித்து இருக்கக்கூடிய ஒரு மலை, தனித்து இருக்கக்கூடிய ஒரு மலை தான் ஐலேண்ட் மவுண்டெயின் சொல்கிறோம்.
அப்போது நம்மளுக்கு சாஃப்ட் லேயர் எப்படி இருக்கும், அதே மாதிரி ஹார்ட் லேயர் ராக்ஸும் இருக்கும், அதாவது கடினப்பாறைகளும் இருக்கும். தீப்பாறைகள் மாதிரியான கடினப்பாறைகள், இக்னியஸ் ராக்ஸ்னால் தீப்பாறைகள்னு அர்த்தம். அந்த கடினப்பாறைகள் காற்றோட செயல்பாடுனால அரித்தல் ஆகாமல் நிலையாகவே இருக்கும். இப்போ சாஃப்ட் லேயர்னால் காற்றோட செயல்பாடுனால அரித்தல் ஆகி போயிடுதுன்னு பார்த்தோம். ஹார்ட் லேயரில் இருக்கிற ராக் என்னாகும், அது அப்படியே இருக்கும். அப்போ அது ஸ்டேபிளாக அப்படியே ஸ்ட்ராங்காக அப்படியே இருக்குது. அந்த இதெல்லாம் மொத்தமாக சேர்ந்து ஒரு தனித்த மலை மாதிரி இருக்குது. அதை தான் நம்ம இன்செல்பர்க் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் இன்செல்பர்க். யார்டன். இன் அரிட் ரீஜியன்ஸ் சர்டைன் ராக்ஸ் ஹாவ் ஹார்ட் அண்ட் சாஃப்ட் லேயர்ஸ் அரேஞ்ச்ட் வர்டிகலி. வென் விண்ட் ப்ளோஸ் ஓவர் தீஸ் ராக்ஸ் தி சாஃப்ட் லேயர்ஸ் கெட் எரோடட் லீவிங் இர்ரெகுலர் கிரஸ்ட். தீஸ் ஆர் கால்ட் யார்டன். யார்டன் யார்டன்னா என்னென்னா டெசர்ட் ரீஜியன்ஸ், அரிட்னா டெசர்ட், அதாவது வறண்ட பாலைவன ரீஜியனில் சாஃப்ட் லேயர் ராக்கும் ஹார்ட் லேயர் ராக்கும் ஒன்றுக்கு மேலே ஒன்றா வேர்ட்டிக்கலாக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி வேர்ட்டிக்கலாக அரேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ என்னாகும், காற்றடிக்கும் போது சாஃப்ட் லேயர் எல்லாம் இதாகி மீதி உள்ளதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சின்ன சின்ன குன்று மாதிரி திட்டு திட்டாக இருக்கும். அதாவது இர்ரெகுலர் கிரஸ்ட் அப்படின்னா ஒரு ஃபார்மேஷனாக இல்லாமல் இது ஒரு சைஸ் இது ஒரு சைஸ் அப்படி ஒரு இர்ரெகுலராக இருக்கிற ஒரு லேண்ட்ஃபார்ம் ஒன்று உருவாகுது, அதை தான் நம்ம யார்டேங் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் யார்டேங்.